ஏய், இன்னைக்கு டெஸ்ட்டு சொன்னாங்களே, படிச்சுட்டு வந்துட்டியா? ஐயோ, நான் இன்னைக்கு எதுவுமே படிக்கவே இல்லை. நானும் படிக்கவே பண்ணவே இல்லை. ஐயோ சாரி. டைகர் டேய், என்னடா மார்க் எடுத்து வச்சிருக்கீங்க? ஒன்னும் இல்லை. அஸ்வின் வா. ஐயோ, அடுத்து யாரா இருக்குமோ? பெனோ வினோதினி. என்ன மாதிரி போய் உட்காந்து ரோல் நம்பர் 35. கவி, எத்தனை வாட்டி சார் அட்டனன்ஸ் எடுப்பீங்க? அட்டனன்ஸ் எடுக்கலாம், வந்து பேப்பர் வாங்கிட்டு போன சார். சாப்பிடுங்க சார். ஏன் தூரம் பேப்பர் வாங்க, கீழே இறங்கி வர மாட்டீங்களோ? எதில் வந்தானே சார் பேப்பர் வாங்க? சார் வர என்னடா மார்க் எடுத்து வச்சிருக்க? முட்டமாக இருக்கு சார். இந்த முட்டையை வச்சு ஆம்லெட் கூட போட முடியாதுரா. இதெல்லாம் சகஜம் சார், எப்படி வாங்குற மாதிரி தான் சார். சரி, கை நீட்டு. எதுக்கு சார் கை கொடுக்க போறீங்களா? ஆமாண்டா, கை தாண்டா கொடுக்க போறேன். ஏன்டா அப்படி பண்றீங்க? நானும் சின்ன வயசுல உங்களை மறந்தாண்டா இருந்தேன். ஆனா நான் எல்லா வேலையும் கரெக்டா செஞ்சிருவேன்டா. டேய் கவி, சாரிடா சாரிடா கவி, நீ தப்பு பண்ணதுனால தான் உன்னை அடித்தேன். மற்றபடி எனக்கு உன் மேலே எந்த கோபமும் கிடையாதுரா. இனிமே இப்படி பண்ணாத. ஏய் தம்பிங்களா, நீங்கள் பண்ணுற சேட்டையில நானும் அதிகமாக பண்ணியிருக்கேன்டா காலேஜில், புரியுதா? நானும் ஃபஸ்ட்டு இயரில் உங்களை மாதிரி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்னோடய பேட்ச் வந்து 2013 லோயலா காலேஜ் வேட்டவாலம். என்னோடய ஃபஸ்ட்டு சேட்டையை நான் அங்கே தான் ஆரம்பித்தேன். ஃப்ளாஷ்பேக். மச்சான், அந்த பச்சை உனக்கு. மச்சான், அந்த மஞ்சள் எனக்கு. மச்சான், அந்த ரோஸ் எனக்குடா. வச்சுக்க. டெய் மச்சான், மேம் வரலாம். டேய், எக்ஸாம் டைம் ஆயிடுச்சு, வாடா போகலாம். ஐயோ, டேய் என்னடா அங்க? பிறந்த நாளுக்கு கை கொடுத்துருங்க. பிறந்த நாளுக்கு கை கொடுக்குற இடமா அது? எழுதுற பெட்டு தானே. இன்னும் 5 வருஷத்துக்கு எந்த ஒரு எக்ஸாம் எழுத முடியாதுன்னு பண்றேன் பாரு. என்ன சார் பண்றீங்க? பசங்க உள்ள பிட்டு எழுதி நிக்கிறாங்க. டேய் வா, சரி சார் 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 வா. இனி எந்த ஒரு எக்ஸாமும் எழுத முடியாது, வா அவங்க சொல்லிட்டு போகலாம். சார் 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 ப்ளீஸ் சார் 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 ப்ளீஸ் சார் 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 விட்டுரும் சார், ஏதோ தெரியாது பண்ணுறேன் சார். சார் சார் கொஞ்சம் ஒரு நிமிஷம் வாங்க. ஆ சொல்லுங்கள் சார். உங்கள் டிபார்ட்மெண்ட் பையன் பிட் அடிச்சு மாட்டிட்டான், என்ன சார் பண்ணலாம்? என்ன சார் சொல்கிறீங்க? எங்கள் பையன் எப்படிலாம் பண்ண மாட்டான். டேய்
சார் கையுங்களமாக புஷ் வந்துடுங்க சார், கேட்டு பாருங்கள் சார். திர பண்ணிட்டேன் சார். சார் ஓகே சார், இதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கணும் சார். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் தோஷம் காலேஜ் விட்டு நிறுத்திடலாம் சார். சார் ப்ளீஸ் சார், ஆஸ் ஏ ஸ்டாஃபாக நான் அப்படி சொல்லக்கூடாது ஒரு ஸ்டூடெண்ட் காலேஜ் விட்டு நிற்கணும்னு. இருந்தாலும் நீங்கள் பிடிச்சிட்டீங்க சார், நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்களா பண்ணுங்கள் சார். சரி போ, லாக்ஸ் இருக்காம்மா, உன்னை பிடிச்சி நான் என்ன பண்ண போகிறேன், இனிமேலாவது ஒழுங்காரு, போ போய் எக்ஸாம் எழுது. போடா போய் எக்ஸாம் எழுது, அதான் உங்கள் செடியே சொல்லிட்டாரு. நம்மலாம் காலேஜ் படிக்கக்குள்ளே பொண்ணுங்களை கலாய்ச்சிக்கிட்டு பசங்களோட ஜாலியாக சுற்றிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு எத்து காட்டிக்கிட்டு திரிவோம். ஆனால் உங்களையே அறியாமல் உங்களை ஒரு வாத்தியார் மன்னிச்சு விட்டுருப்பார். அதே மாதிரி என்னை ஒரு வாத்தியார் மன்னிச்சு விட்டதுனால தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வாத்தியாராக வந்து நிற்கிறேன். இன்றைக்கி இருக்க பசங்களுக்கெல்லாம் இந்த வாத்தியாரை கண்டாலே ஏன்டா அந்த வாத்தியார் இருக்கான் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அன்னைக்கு மட்டும் அந்த வாத்தியார் மட்டும் என்ன உங்களுக்குன்னா வச்சுக்க, இன்றைக்கி நாங்களாம் வாத்தியாரே கிடையாது, வாத்தியாருங்க தகுதியில் வாத்தியாரே இல்லை. அப்போது இப்போது எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் வாத்தியாருங்கிறவங்க சிறப்பான தரமான ஹீரோ.